இப்ப என்ன பண்ண போறோம்னா, பிளவுஸ் கை வந்து ஹெமிங் பண்ணிக்கலாம். ஓகேவா? பிளவுஸ் கை மட்டும் தான் ஹெமிங் பண்ண முடியும், நெக்லாம் பண்ண முடியாது, கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பிளவுஸ் கையை வந்து ஈஸியா ஹெமிங் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம வைக்க வேண்டியது பாத்தீங்கன்னா, டென்ஷன் 3 வச்சுக்கலாம். அப்புறம் வந்து உங்களுக்கு எவ்வளவு லென்த் தேவையோ உங்களுக்கு ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். தூர தூரமான நெருக்கமான அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். டிசைன் பாத்தீங்கன்னா, ரெண்டு டைப் டிசைன் இருக்கு பாருங்க. ஈசிஜி மாதிரி ஒரு டிசைன் இருக்கா, இதுவும் வச்சுக்கலாம், இதுவும் வச்சுக்கலாம். ஓகேவா? ஆனா நார்மல் ஃபுட் யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி மடிக்கணும் பாத்தீங்கன்னா, நம்ம இங்கே நார்மலா மடிக்கிற மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஒரு மடிப்பு, செகண்ட் ஸ்டெப் உள்ள ஒரு மடிப்பு மடிப்புங்க. இப்போ இங்க தானே ஹெமிங் பண்ணுங்க, ஆனா மிஷின்ல பண்ணும் போது உள்பக்கம் இன்னொரு மடிப்பு, இந்த மாதிரி மடிக்கணும். எக்ஸ்ட்ரா ஒரு மடிப்பு உள்ள வரும். எப்படின்னா, இந்த இடத்துல வந்து ஸ்டிச் வரும், இந்த இடத்துல ஒரே ஒரு குத்து மட்டும் குத்துட்டு லாக் பண்ணிக்கும். அது எப்படின்னு சொல்லி காட்டுறேன். நெக்ஸ்ட் வந்து 1, 2, 3, 4 ஓகே ஆச்சா, 5, 6 இது இருக்கு பாருங்க. இந்த இசிஜி மாதிரி இருக்கு இல்லையா, இதுவும் வைக்கலாம். அதுக்கப்புறம் இதுவும் வைக்கலாம். ஓகேவா? இது கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் பாருங்க, இதுல இருக்கிறத வைக்கலாம், இதுல இருக்கிறத வைக்கலாம். உங்களுக்கு எது வேணுமோ நீங்க வச்சுக்கலாம். நான் என்ன பண்ண போறேன்னா, இது வச்சுக்கிறேன். இது கொஞ்சம் ஈஸியா இருக்கு இல்லையா. இது வச்சுட்டு ஸ்டிச் லென்த் எனக்கு கொஞ்சம் 3 தூரமா வச்சுக்கிறேன், பெரிய பெரிய தேவை வச்சுக்கிறேன். டென்ஷன் 2 இல்ல 3 கூட வச்சுக்கலாம். ஓகேவா? ஃபுட்டு இப்போ நார்மல் ஃபுட்டு தான் போட்டுக்கலாம். இந்த அவங்க அப்படியே வச்சுக்கலாம். ஓகே, தேங்க்யூ. என்ன பண்ண போறோம் பாத்துங்க, பிளவுஸ் கையில நம்ம இப்படி ஹெமிங் பண்ணுவோம். இது உள் பக்கமா மடிச்சிட்டேன். ஓகேவா? உள் பக்கமா மடிச்சுட்டு அப்படிங்க இங்கே காட்டு மடிச்சாச்சு. இது பாருங்க, மடிச்சது எப்படி வச்சுக்கலாம் பாருங்க. இப்படி மடிக்கிறதா, இப்படி உள் பக்கமாக இப்படி திருப்பிட்டேன். ஓகே, திருப்பிட்டு இந்த எட்ஜாக தள்ளி வச்சுக்கலாம் பாருங்க. நீங்கள் தான் பார்க்கணும் மெயினாக. இப்போ இப்போ 2 குத்து இங்கே வரும், ஒரு குத்து மட்டும் அந்த பக்கம் குத்தும். 1, அப்போ ஒரு குத்து போச்சு அந்த பக்கம். ஒரு குத்து மட்டும் போதும், ஸ்லோவாக தைக்கிறேன், நீங்கள் பார்க்கணும். நான் இப்போ இந்த தையல் ஜிக்ஜாக் தொகை வச்சு காட்டுறேன். ஜிக்ஜாக் தையல் வச்சு காட்டுறோம். எடுத்துட்டீங்கன்னா எடுத்துட்டு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஸ்டிச்சு வந்து லாக் ஆகிருக்கும், கீழே இருக்கிற ஃபேப்ரிக்கில். இது இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா பார்த்தீங்களா, பிடிச்சிருக்கா, ஒரு டாட் பிடிச்சிரும், தெரியுதா பாருங்க டாட்டு. இல்லை இல்லை, இப்போ இப்படி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு டிசைன் மாதிரி தெரியும். உள்பக்கமாக உள்பக்கம் டிசைன் மாதிரி தெரியும், வெளிப்பக்கம் வந்து இந்த மாதிரி ஹெமிங் பண்ண மாதிரி இருக்கும். அதில் மடிக்கிறது தான் விஷயம். அந்த மடித்து இந்த இடத்துல இந்த தையல் வருது பார்த்தீங்களா, இந்த புள்ளி இந்த பிடிக்கிறது தான் விஷயம். ஆமாம்,